Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா properties of nucleus பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. சோ nucleus first discover பண்ணது யார் அப்படினா Rutherford. Nucleidனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. A species of nucleus தான் நம்ம nucleid அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். இதல கிளாசிஃபிகேஷன் மொத்தம் 5 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோமர்ஸ், mirror nuclei. இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வந்து எழுதி இருக்கேன். சோ வந்து இதுல சேம் டிஃபரெண்டா இருக்கும். ஐசோடோப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐசோபார்ஸ்னா டிஃபரெண்ட் சேமா இருக்கும். ஐசோடோன்ஸ்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அட்டாமிக் நம்பர் இசட்னு சொல்லுவோம், மாஸ் நம்பர் ஏன்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அதுல இருந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது ஐசோடோன்ஸ். ஐசோமர்ஸ் அப்படின்னா சேமா இருக்கும் ரெண்டுமே. மிரர் நியூக்ளியானா புரோட்டான் நியூட்ரான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் சைஸ், நியூக்ளியரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆர் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. இதில் ஆர் நாட் பார்த்தீங்கன்னா 1.3 ஃபெர்மி. ஒன் ஃபெர்மி அப்படின்றது 10^-15 மீட்டர். ஸோ நம்மளுக்கு 1.3 10^-15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி மீட்டர். நியூக்ளியஸ் வந்து 10,000 ஸ்மாலர் இன் ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ டைம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் என்ன அப்படின்னா -10^-10 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா 10^-14 - 10^-15 மீட்டர். ஸோ நம்மளுக்கு நியூக்ளியஸ் வந்து 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் இன் ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியரோட ரேடியஸ் வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். காமா தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகே வச்சுட்டு கேல்குலேட் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா -10^-14 மீட்டர் மீன்ஸ் நம்ம இதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். காமா தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகே வச்சு நியூக்ளியர் ரேடியஸை கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நியூக்ளியரோட ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 10^-14 மீட்டரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம நியூக்ளியர் ரேடியஸை வந்து காமா தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகே வச்சு கேல்குலேட் பண்ணலாம். அது எல்லாமே ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான் நியூட்ரான் பை த நியூக்ளியஸ் மெத்தட் எல்லாமே இருக்குது. இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நியூக்ளியரோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1.836 டைம்ஸ் ரெஸ்மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரானாக இருக்குது. அதோடைய ரெஸ்மாஸ் வச்சு சொல்லியிருக்காங்க, 1.836.1 டைம்ஸ் ரெஸ்மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரானாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு இருக்குது, ஃபாஸ்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு, இன்னொன்று ஃபாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபாஸ்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ். லாங்டா வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஆர் நாட் வந்து 1.3-1.4 ஃபெர்மி மீட்டர். இதுலேருந்து நம்ம லார்ஜ் நியூக்ளியர் பொட்டன்ஷியல் என்னன்னு மெஷர் பண்ணலாம். ஃபாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 10^4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ். லாம்டான்றது 0.1 ஃபெர்மி மீட்டர். ஆர் நாட்ன்றது 1.2 ஃபெர்மி மீட்டர். ஸோ சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மாஸு. ஸோ நியூக்ளியர் மாஸ் வச்சு நம்ம மாஸ் எஃபெக்ட் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அஸ்யூம் நியூக்ளியர் மாஸு இதென்னு எடுத்துக்கிறேன். ரியல் நியூக்ளியர்ஸ் மாஸ் வந்து பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறத விட ரியல் நியூக்ளியர் மாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட டிஃபெக்ட் தான், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு மாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நியூக்ளியஸுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ஆட்டம்லஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எம் போடணும். கேபிட்டல் எம்ன்றது ஆட்டத்துக்காக. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ZmH வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இது நியூக்ளியர் மாஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னா, டென்சிட்டி அப்படின்னாலே மாஸ் பர் வால்யூம் சொல்லுவோம். நியூக்ளியர் டென்சிட்டியா நியூக்ளியர் மாஸ் பர் நியூக்ளியர் வால்யூம். ஸோ AmN/4/3 πr³ ஏன் வரும். ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். 1.816×10^17 kg/m³. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ஹை டென்சிட்டியாக இருக்கும். கம்ப்ரஸ்ட் ஸ்டேட்ல ரொம்ப ஹை டென்சிட்டியாக இருக்கும். ஒயிட் டுவார்ஃப்ஸ் அப்படின்றது இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. லெட் டென்சிட்டி, மெர்குரி டென்சிட்டியோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நியூக்ளியர் பார்ட்டிகல் டென்சிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10^44 நியூக்ளியான்ஸ் பர் மீட்டர் கியூப்னு வரும். 10^44 நியூக்ளியான்ஸ் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் நியூக்ளியர் சார்ஜ்னா அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ZE அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஈன்றது சார்ஜுக்காக, இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோட அட்டாமிக் நம்பர் வச்சு போட்டணும். அடுத்தது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் வந்து LS சொல்கிறாங்க. ஃபார்முலா என்னன்னா √L×L+1. இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹச் கிராஸுக்கு பதிலாக இந்த இடத்துல H/2π அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். √L×L+1 ஹச் கிராஸ் இருக்கு. ஹச் கிராஸ் பதில் H/2π வச்சு போட்டுக்கலாம். ஸோ எல்ன்றது குவாண்டம் நம்பருக்காக நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்பின் வந்து நம்மளுக்கு 1/2 இருக்குது. குவாண்டம் நம்பர் வித் ஸ்பின் வந்து 1/2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்எஸ் என்ன வரும், நான் எல்லுக்கு பதிலாக 1/2 போட்டேன்னா எனக்கு வந்து √3 வரும், ÷2 வரும். ஹச் கிராஸுக்கு பதிலாக நான் H/2π எழுதிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு.
Next resultant angular momentum. The resultant angular momentum நம்ம என்ன formulas சொல்றோம்னா இது வந்து ln இல்ல. நம்ம resultant angular momentum ln calculate பண்ணனும்னா square root of ln ln plus 1 னு வரும். இது h cross h by 2 pin போட்டுக்கறேன். Total angular momentum தான் நாம என்ன சொல்லலாம் அப்படினா nucleus spin அப்படினு சொல்லலாம். இந்த formula வச்சிட்டு நான் resultant angular momentum என்ன அப்படினு calculate பண்ண முடியும். அப்புறம் nuclear magnetic dipole moment இதுல வந்து bohr magnetron nuclear magnetron ரெண்டு இருக்கு. So bohr magnetron பொறுத்த வரைக்கும் mu is equal to eh cross by 2 me nuclear magnetron பாத்தீங்கன்னா mu n is equal to eh cross by 2 mp so ரெண்டுமே ஃபார்முலா so இதெல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படினா எனக்கு ஆன்சர் வந்து 9.27 into 10 to the power of minus 24 வரும் இங்க 5.054 into 10 to the power of minus 27 வரும் யூனிட் இன் பாத்தீங்கன்னா joule t power minus 1 mole ampere meter power minus 2 So, H cross என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1.055 into 10 to the power of minus 34 இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா H by 2 pi வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணலாம் அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா 1 பான்ன்றது 10 to the power of minus 28 meter square சோ மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வந்து 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கு சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் mu என்றது ஆல்ரெடி நான் என்ன சொல்லிருக்கேன் நியூக்ளியர் மேக்னட்ரான் இது வந்து 1 by 1836 டைம்ஸ் ஆஃப் போர் மேக்னட்ரான் வேல்யூஸா இருக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து மியூ பின்றது 2.7925 மியூ என்ன இருக்கும் அப்புறம் மியூ என்ன்றது -1.9128 மியூ என்ன இருக்கும் இந்த மியூ என் ரெப்ரசன்ட் பண்றது என்ன அப்படினா உங்களுக்கு நியூக்ளியர் மேக்னட்ரான் இது புரோட்டானுக்கு இது வந்து நியூட்ரானுக்கு அடுத்து எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்டோட எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்டோட ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்டத்தோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா q 1 e இன்டகிரேஷன் ஆஃப் 3z2 r2 ρ d tau ஃபார் டிஃபார்ம்டு நியூக்ளியஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா கேபிட்டல் q 2/5 za2 b2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா ஏரியா வந்து நம்ம பேண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோம் ஸோ இது வந்து மூணு இது இருக்குது க்யூ ஜீரோ க்யூ மைனஸ் க்யூ ப்ளஸ்ன்னு இருக்கு இப்போ க்யூ ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அது ஸ்பெரிக்கலி சிமெட்ரியாக இருக்கும் ஸோ டயக்ராம் இப்படி இருக்கும் க்யூ மைனஸாக இருந்தால் அது அப்லேட் ஷேப் இப்படி இருக்கும் க்யூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோலேட் ஷேப் இப்படி இருக்கும் ஸோ இதில் இருக்க த்ரீ டைப்ஸ் அடுத்தது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோவாக இருக்கும் ஃபார் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை இன் ஸ்டேஷ்னரி ஸ்டேட் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ல இருக்கும்போது டைபோல் மூமெண்ட் ஜீரோவாக இருக்கும் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவாட்ரபோல் மூமெண்ட்ல அதே மாதிரி த சிமெட்ரி டசன் நீட் டு பி ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் அன் எலிப்சைட் ஆஃப் ரொட்டேஷன் அதாவது ஸ்பெரிக்கலாக தான் இருக்கணும் அந்த சிமெட்ரி வந்து ஸ்பெரிக்கலாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை எலிப்சைடு ஷேப்பில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம முன்னாடி ப்ரோலேட் அப்லேட் ஷேப்லாம் பார்த்தோம் எலிப்சைடு ஷேப்பில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ